வணக்கம் நேயர்களே, இந்த பதிவில் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி பார்க்கலாம். 80 கிலோவிலிருந்து 13 கிலோ எடையை குறைத்து 67 கிலோவிற்கு எப்படி வந்தேன் என்பதை பற்றி பார்க்கலாம். ஏன் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி? நான் யூடியூப்பு 2018 மே மாதம் ஆரம்பித்தேன். அவ்வாறு ஆரம்பித்த ஆரம்பகட்டத்தில் யூடியூப்பு, கிளினிக்கு, ஜாப்னு பிஸியாக இருந்ததால் என் ஃபிட்னஸில் என்னால் வந்து ஃபுல்லாக கான்சிடர் பண்ண முடியல. அதனால் என் எடையானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து 2 மாதத்துக்கு முன்னாடி 80 கிலோ வந்துச்சு. இது மாதிரி 80 கிலோ வந்ததால் நான் வெயிட்டையும் குறைச்சாகணும். அதே போல் நான் இந்த சேனலில் வெயிட் லாஸ் பற்றி மொத்தம் 6 வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். இந்த 6 வீடியோக்கள்லையும் நான் உங்களுக்கு ஒரு தகவலை தான் சொல்லியிருக்கேன். ஒரு தகவலாக சொல்கிறத விட நம்மளே ஃபாலோ பண்ணால் இது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நானே ஃபாலோ பண்ணி என் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது இது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாக இருக்கும் என்பதற்காக தான் நான் இந்த பதிவை வெளியிடுறேன். வாங்க பார்க்கலாம். வெயிட் லாஸ் ஜேர்னில என்ன டயட் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்கலாம். 2 மாதத்துக்கு முன்னாடி 80 கிலோ நான் இருந்தபோது நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் டயட் சார்ட் பத்தி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன். அந்த டயட் சார்ட்ல என்ன டயட் சொன்னோ அதான் ஃபாலோ பண்ணேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி 2 தோசை, 2 கம்பு தோசை, 2 கேழ்வரகு தோசை, 2 கோதுமை தோசை, இந்த ஐட்டங்கள்ல ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஒரு சில நாட்கள்ல மார்னிங்ல வெறும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஒரு சில நாட்கள்ல பசி இல்லைன்னா சாப்பிடாம கூட இருப்பேன். இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்றாங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியும் நீங்க வந்து விரதம் இருக்கணும், அதை சாப்பிடாம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 8 மணிக்கு சாப்பிட முடிக்கிறீங்களா, 8 மணிக்கு சாப்பிட முடிச்சதுல இருந்து மறுநாள் மதியம் 1 மணி வரைக்கும் நீங்க எதையும் சாப்பிடக்கூடாது, தண்ணி வேணும்னா குடிச்சிக்கலாம். இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்றாங்க. நான் இது மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வாரத்துல 1 அல்லது 2 நாள் நான் வந்து இது மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தேன். பசி இல்லைன்னா காலை சாப்பிட மாட்டேன், ஒரு சில நாள் மதியம் வரைக்கும் சாப்பிடாம இருப்பேன், ஒரு சில நாள் ஈவினிங் வரைக்கும் கூட சாப்பிடாம இருப்பேன். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீங்க டெய்லியும் பண்ணாதீங்க, வாரத்துல ஒரு சில நாள் பண்ணா போதும். ஏன்னா இது மாதிரி வந்து நீங்க தொடர்ந்து சரியா சாப்பிடாம இருக்கும்போது அல்சர் வர கூட வாய்ப்பு இருக்கு. அல்சர் இருக்கிறவங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் விரத முறை ஃபாலோ பண்ண வேண்டாம். மேலும் இது மாதிரி நீங்க டயட் இருக்கும்போது இல்லை இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்போது உங்களுக்கு அல்சர் சிம்டம்ஸ் வர மாதிரி இருந்தாலும் நீங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ண வேண்டாம். அடுத்து 11 மணிக்கு பசி இருந்ததுன்னா 1 கொய்யா அல்லது 1 ஆப்பிள் சாப்பிடுவேன். பசி இல்லைன்னா அது கூட சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட் லஞ்சுக்கு கொஞ்சமா சாதம், நிறைய காய்கறி சாப்பிடுவேன். அதுவும் சின்ன பிளேட்ல தான் போட்டு சாப்பிடுவேன். ஏன்னா நம்ம சாதாரணமா சாப்பிட்றதையே சின்ன பிளேட்ல சாப்பிடும்போது நம்ம நல்லா சாப்பிட்ட திருப்தி இருக்கும். அதுவே பெரிய பிளேட்ல அந்த சாதத்தை போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டோமோ, பிளேட்ல கொஞ்சம் கம்மியா தானே நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்ட்டு சரியா சாப்பிட்ட திருப்தி நமக்கு வரும். அதை இன்னும் சாப்பிடணும்னு எண்ணம் வரும். அதே போல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து தேவையான அளவுக்கு முதல்ல போட்டு எடுத்து சாப்பிடுவேன். ஏன்னா ஒரே டைம் நம்ம போட்டு சாப்பிடும் போது அதுவே நமக்கு இவ்வளவு போட்டு சாப்பிடுறமே நம்ம கொஞ்சமா சாப்பிட தோணும். அதே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சாப்பிட்டா நம்ம கொஞ்சம் தானே சாப்பிடறோம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்ட்டு நம்ம திருப்தி வராம நிறைய சாப்பிடவும் வாய்ப்பு இருக்கு. அதே போல நான் எல்லா ஐட்டமும் சாப்பிடுவேன். சாம்பார், ரசம், மோர் எல்லாமே சாப்பிடுவேன். அந்த வெரைட்டியா நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். கொஞ்சமா சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிட்ட திருப்தி இருந்து நீங்க கம்மியாவே சாப்பிட வாய்ப்பு அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ஈவினிங்ல பசி இருந்ததுன்னா என்ன சொன்ன மாதிரி 1 கொய்யா அல்லது 1 ஆப்பிள் சாப்பிடுவேன். பசி இல்லைன்னா அதையும் சாப்பிட மாட்டேன். ஸ்நாக்ஸ், பிஸ்கட்டு, ஆயில் ஐட்டம் எதையும் சாப்பிட மாட்டேன். நைட் டின்னருக்கு ஏற்கனவே நான் மார்னிங்ல சொன்ன மாதிரி 3 இட்லி 2 தோசை 2 கம்பு தோசை 2 கேழ்வரகு தோசை 2 கோதுமை தோசை சாப்பிடுவேன். ஒரு சில நாட்கள்ல சிறுதான அரிசி வகையிலான தினை அரிசி, சாமை அரிசி போன்றவற்றில் செய்யப்பட்ட பொங்கல் சாப்பிடுவேன். ஒரு சில நாட்கள்ல கம்பு களி, கேழ்வரகு களி போன்ற உணவுகளையும் நான் எடுத்துப்பேன். இது மாதிரி டயட்ல நான் கண்டிப்பா வந்து இடையில எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட மாட்டேன். ஆயில் ஐட்டம், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஹோட்டல் ஐட்டம் எதையுமே சாப்பிட மாட்டேன். இதுதான் அங்கே நான் ஃபாலோ பண்ண டயட். நெக்ஸ்ட் நான் ஃபாலோ பண்ண பிசிக்கல் ஆக்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். நான் ஆரம்ப காலத்துல 2 மாசத்துக்கு முன்னாடி 80 கிலோ இருந்தபோது முதல்ல வாக்கிங் மட்டும் என்னால போக முடியும். ஒரு 1/2 ஹவர் வந்து வாக்கிங் போவேன். கால தூங்கி இருந்த உடனே நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு 1/2 ஹவர் வாக்கிங் போவேன். அது என்னால போக முடிஞ்சது. இனிஷியலா 80 கிலோ இருக்கும்போது ஜாகிங் போக ட்ரை பண்ணுவேன். சும்மா 1 சில மீட்டர் மட்டும் தான் என்னால ஜாகிங் போக முடியும். அடுத்து என்னால போக முடியாது. இது மாதிரி நான் வாக்கிங் போகும்போது எனக்கு வாக்கிங் போற கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் இருக்கும் என் வீட்டுல இருந்து. அவ்வாறு 2 கிலோமீட்டர் தூரம் போறதுக்கு நான் சைக்கிள் தான் போவேன், பைக்ல போக மாட்டேன். 2 கிலோமீட்டர் சைக்கிளே போயிட்டு அந்த கிரவுண்டுக்கு போயிட்டு வாக்கிங் ஜாகிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றதும் நான் வந்து சைக்கிள்ல தான் வருவேன். இது மாதிரி நான் போயிட்டு வர்றதுக்கு 1 ஹவர் ஆகும்.
டைம் இந்த அளவுக்கு 1 hour இல்லைனா வெறும் 1/2 hour சைக்கிளிங் மட்டுமே போவேன், 1/2 hour கூட டைம் இல்ல அப்படின்னா வீட்லயே வந்து 200 to 300 அளவுக்கு நான் ஸ்கிப்பிங் போடுவேன். சரி சார், எனக்கு வயசாயிடுச்சு, என்னால ஜாகிங் பண்ண முடியாது, சைக்கிளிங் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா, அட்லீஸ்ட் 1/2 hour வாக்கிங்காவது போங்க. சரி சார், எனக்கு வாக்கிங் போறதுக்கெல்லாம் டைம் இல்ல, பிளேஸ் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா, வீட்லயே 8 walking ஆகுது நீங்க போங்க. கம்பல்சரி ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க பண்ணிட்டே இருங்க. இது மாதிரி நான் வந்து வாக்கிங்லாம் ஜாகிங்லாம் ஆரம்பத்துல போயிட்டு இருந்தேன். அது கூட வீக்லி ஒன்ஸ் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு 1 hour நல்லா ஸ்விம் பண்ணுவேன். அவ்வாறு ஸ்விம்மிங் பண்ணிட்டு இந்த வாக்கிங் ஜாகிங் எல்லாம் போயிட்டு ஒரு 2-3 வாரத்திலேயே எனக்கு 5 kilo நல்லாவே சீக்கிரமாவே எனக்கு குறைஞ்சிருச்சு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஈவினிங்ல ஷட்டில் காக் ஒரு 1/2 hour to 1.5 hour ஷட்டில் காக் நல்லா விளையாடுவேன். அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாக்கிங் ஜாகிங் சைக்கிளிங் அதெல்லாம் வந்து டைம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு அது கூட இந்த ஷட்டில் காக விளையாடும் போது ஒரு 30 to 40 நாளுக்குள்ளே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 kilo குறைஞ்சி 70 kilo அளவுக்கு நான் வந்துட்டேன். நான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னில முக்கியமா நான் சொல்றது என்ன விஷயம்னா, நீங்க டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நல்லா 1 hour ஜாக் பண்றீங்க இல்லை ஒரு 2 minutes ஜிம்ல போயிட்டு நல்லா கடுமையான எக்ஸசைஸ்லாம் பண்றீங்கன்னு சொன்னா கூட அந்த எக்ஸசைஸ் ஜாகிங்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டா போதும். அந்த பிளேட் பிரியாணியில 600 to 700 calories இருக்கு. நீங்க இந்த 1 hour ஜாகிங் போறதும் ஒண்ணுதான், இந்த பிரியாணி சாப்பிட்றதும் ஒண்ணுதான். நீங்க பிரியாணி சாப்பிட்டு இந்த மாதிரி ஜாகிங்லாம் போனாலும் உங்களுக்கு வந்து எடை குறைப்பு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்க பண்ற இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேஸ்டா போயிடும். அதனால வந்து வெயிட் லாஸ் ஜேர்னில ஒரு 3/4 நீங்க டயட் தான் நம்பணும், 1/4 தான் நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்பணும். நீங்க டயட் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாதான் வெயிட் லாஸ் ஜேர்னில நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அடுத்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னில எனக்கு 70 kilo சீக்கிரமாவே குறைஞ்சிருச்சு. ஒரு 40 நாள்லயே எனக்கு 70 kilo வந்துட்டேன். அடுத்து அந்த 70 kilo இருந்து 67 kilo வரதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. இதுதான் வந்து வெயிட் லாஸ் பிளாட்டியூன் சொல்றாங்க. பொதுவா எல்லாருக்கும் வெயிட் லாஸ் ஜேர்னில எல்லாருக்குமே பார்த்தோன்னா சீக்கிரமாவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எடையானது குறைஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட எடைக்கு மேல வெயிட்டானது குறையாது. இது காரணம் என்னன்னா வெயிட் லாஸ் பிளாட்டியூ. ஒரு குறிப்பிட்ட எடைக்கு மேல எடையானது குறையாது. இது ஏன் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஆரம்ப காலத்துல கற்காலத்துல மனிதன் உருவான காலங்கள்ல அவனுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாரத்துல 1 or 2 நாள் மட்டும் தான் சாப்பாடு கிடைக்கும். வேட்டையாடி தான் அவனுக்கு வந்து உணவாக கிடைக்கும். அவரு கிடைச்ச உணவை உடம்பானது என்ன பண்ணும், நம்ம சாப்பாடு சரியா கிடைக்க மாட்டேதுன்னு நினைச்சு எல்லாத்தையும் கொழுப்பா சேமிச்சு வச்சுக்கும். ஏன்னா அடுத்து அவன் சாப்பாடு கிடைக்கிறதுக்கு 1 hour ஆகுமோ 10 நாள் ஆகுமோ தெரியாது. இது மாதிரி கொழுப்பா சேமிச்சு வச்சதால அடுத்து வந்து உணவு இல்லைனா கூட அவன் 1 or 10 days அவன் உடம்பானது அதை பார்த்துக்கும். இது மாதிரி வந்து அவன் வந்து கொழுப்பா சேமிச்சு வைக்கல, அந்த உடம்பானது கொழுப்பா சேமிச்சு வைக்கல, என்ன ஆகும், ஒரு 15 நாள் உணவு இல்லைனா அவன் இறந்து போயிடுவான். இதனால மனித உணவு ஆரம்ப காலத்துல இருந்து எந்த உணவு கிடைச்சாலும் அந்த கொழுப்பா சேமிச்சு வைக்கணும் சேமிச்சு வைக்கணும். நம்ம ஜீன்கள் மூலமா உடம்பானது வழக்கமா நடத்திட்டு வருது. இதனாலதான் அந்த ஜீன்கள் வந்து பரிணாமரிச்சு அடைஞ்சாலும் இன்னும் அந்த நம்ம உடம்புல அந்த ஜீன்கள் இருக்கு. நம்ம கொஞ்சமா சாப்பிட்டா கூட அதை ஈஸியா வந்து உடம்பானது கொழுப்பா சேமிச்சு வச்சுக்கும். ஏன்னா வந்து அந்த காலத்துல நம்ம உணவு இல்லாம கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஜீன்களுக்குள்ள அது ஒரு ஜென்ரலாவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு. ஆனா அதுவே நம்ம வந்து எடையை குறைக்கணும், கம்மியா சாப்பிடுறோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலுமே பார்த்தோம்னா கொழுப்பானது அவ்வளவு சீக்கிரம் கடைஞ்சிடாது. ஏன்னா ஜீன்கள்ல அது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஜீன்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கல கொழுப்ப கரைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. வெயிட் லாஸ் பிளாட்டியும் இதனாலதான் இருக்கு. அதனால வெயிட் லாஸ் பிளாட்டியும் வச்சு பண்ணாலும் நீங்க ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு கிஃப்ட் லெவல் இடையை குறைய மாட்டேதுன்னா நீங்க பிசிக்கல் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுங்க, ஜாகிங் பண்ணுங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க, இது மாதிரி பண்ணுங்க. அதே போல பார்த்தோன்னா நீங்க வந்து பேலியோ டயட் ஃபாலோ பண்ணலாம், இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இருக்கலாம். என்னோட அடுத்த பதிவுல பேலியோ டயட் பத்தி டீட்டெயிலா நான் சொல்ல இருக்கிறேன். அடுத்த வீடியோவில் பேலியோ டயட் பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இது மாதிரி நீங்க இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங், பேலியோ டயட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்ட்ராங் பண்ணும்போது இன்னும் ஃபர்தரா வந்து நீங்க வெயிட் லாஸ் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னில ஹோம் ரெமடிஸ் எதையும் நான் ஃபாலோ பண்ணல. ஆனா நீங்க இன்னும் இந்த ஹோம் ரெமடிஸ் வந்து நம்ம யூடியூப் வீடியோல சொல்லியிருக்க மாதிரியோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியோ மாநில எம்டி ஸ்டொமக்ல ஏதாவது ஒரு ஹோம் ரெமடி ஃபாலோ பண்ணும்போது வெயிட் லாஸ் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல என் வெயிட் லாஸ் ஜேர்னில சொன்ன விஷயங்களை நீங்க அப்படியேதான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒத்துக்கிற மாதிரி இதுல மாடிஃபை பண்ணி பண்ணுங்க. இதே தான் பண்ணணும் அப்படிங்கறது கிடையாது. வெயிட் லாஸ் இதுதான் ஃபாலோ பண்ணி ஆகணுமா, இதான் டிக்டமா அப்படிங்கறது கிடையாது. வெயிட் லாஸ் டயட் சார்ட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். உங்களுக்கு தகுந்த வெயிட் லாஸ் டயட் சார்ட் உங்களுக்கு பிரத்யேகமா வேணும்னா பக்கத்துல இருக்கிற டயட்டிஷியனை அணுகி உங்களுக்கு பிரத்யேகமான வெயிட் லாஸ் டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுங்க. அதே போல நான் ஃபாலோ பண்ண டயட் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா லோ கலோரி டயட். இந்த மாதிரி லோ கலோரி டயட் ஃபாலோ பண்ணும்போது அடிக்கடி நடுவில் பசிக்கும், டயர்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளால வந்து அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதா, அந்த ஃபுட் கிரேசியை கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்க பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க ஃபுட் கிரேஸ் கண்ட்ரோல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த லோ கலோரி டயட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
இன்னொரு டயட் இருக்கு, லோ கார்போஹைட்ரேட் டயட், அதுதான் பேலோ டயட்னு சொல்றோம். ஏற்கனவே அடுத்த பதிவுல பேலோ டயட் பத்தி சொல்ல போறது சொல்லியிருந்தேன். பேலோ டயட் லோ கார்போஹைட்ரேட்டும் ஃபாலோ பண்ணலாம், அதுவும் ஒரு பெஸ்டான டயட் தான். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்க, லோ கலோரி டயட்டா அல்லது லோ கார்போஹைட்ரேட் டயட்டா நீங்க முதலே பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கூறிய தகவல்களை நீங்கள் பயன்படுத்தி சீக்கிரமே எடையை குறைக்க வாழ்த்துக்கள். எடையை குறைக்க முடியலன்னு கவலைப்படுறத விட்டுட்டு அதுக்கான வழிகள் என்ன, அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க டிடர்மெண்டா நினைச்சு ஒரு தீர்மானம் எடுத்து இந்த புது வருஷத்துல நீங்க சீக்கிரமா எடையை குறைக்க வாழ்த்துக்கள். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஆரோக்கியம் தொடர்பான செய்திகள் உங்களுக்கு கிடைக்க பப்ளிக் டாக் சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.